ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரம் பிரஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஆன்லைன்ல எப்படி ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்றாங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். க்ரோம் ப்ரௌசர்ல போங்க. க்ரோம் சார் போனால் இப்படி தான் ஒரு டிஎன்பிஎஸ்னு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வெப்சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேலே மின்னட்டை மின்ன பிக்சர் அதில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணக்கு பிறகு தான் பேஜ் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து குடும்ப தலைவி, அப்போ தான் நமக்கு நிறைய ஸ்கீம் கிடைக்கும். அதனால் வந்து குடும்ப தலைவி வந்து யாரோ அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் தமிழில் யூஸ் பண்ணும், அந்த பக்கம் இங்கிலீஷ், இந்த பக்கம் இங்கிலீஷ், அந்த பக்கம் தமிழ். இந்த பக்கம் குடும்ப தலைவி, அப்பா பேர், அட்ரஸ்ஸு, அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம தமிழில் யூஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி நீங்கள் அதுக்கு தமிழில் யூஸ் பண்ணி கூகுள் கீபேடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் ஆல்ரெடி வீடு மச்சாலில் வீடியோ போடுங்க, அதை பார்த்துக்குங்க. இதில் இங்கிலீஷ் நீங்கள் எப்படி டைப் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் என்ன இருக்கோ அதில் இருக்க மாதிரியே பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோன் நம்பர் தான் ஓடிபி வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம், ட்ராக்கிங் வச்சு பண்ண முடியாது. அதனால் ஃபோன் நம்பர் தப்பாக கொடுத்துரும், கரெக்டாக கொடுப்போம். சரிங்களா? அட்ரஸ் சேம் அட்ரஸ்னா ஒரே அட்ரஸ்னா உங்கள் மூணு மூணு அட்ரஸ் போட்டு விட்ருங்க. நீங்கள் இங்கிலீஷ் எப்படி போட்டுருங்களோ அதே மாதிரி தமிழ்லையும் நீங்கள் அப்ளை பண்ணுவோம். அப்புறம் கீழே வந்து எதுவுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் இங்கே வந்து மாவட்டம், என்ன வட்டம், என்ன கிராமம் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் பின்கோடு, உங்கள் ஏரியா பின்கோடு இருக்குல்ல, அது ஆர்டிஜிட் நம்பர், அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபோன் நம்பர், உறுப்பினர் சேர்க்கை. இப்போ நம்ம பண்ணது வந்து குடும்பத்தில் செலக்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் உறுப்பினர் ஒவ்வொருத்தரும் சேர்க்கணும். அது மாதிரி குடும்பத் தலைவி பேர், எந்த வருஷம் பிறந்தாங்க, டேட் ஆஃப் பர்த்து, பாலினம் ஆணா பெண்ணாங்கிறத செக் பண்ணிக்கங்க. இனம் இந்தியன், உங்களுக்கு நீங்கள் என்ன ஹஸ்பண்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதர்ஸ், தொழில் என்ன தொழில் பார்க்கலாம் அவங்க, அப்படின்னா அவங்க வந்து என்ன தொழில் கூட வருமானம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபா போடுங்க, இல்லை ஒரு 1000 ரூபா, இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் இல்லை வேலைக்கு போகல அப்படின்னா 0 போடுவோம். வாட்டர் டென்னு, அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு நம்பரு, உங்கள் 12 டிஜிட் நம்பரை போட்டிருங்க. மற்ற ஆவணம் போட்டுக்காமல் அதை கிளிக் பண்ணுங்கள். ஆதார் அட்டை கிளிக் பண்ணுங்கள். ஆதார் கார்டை PDF ஸ்கேன் பண்ணி இதில் அட்டாச் பண்ணுங்கள். பதிவேற்றம் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு உறுப்பினர் சேர்க்கவும், பல உறுப்பினர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேர் வந்துட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது திருத்தருக்கம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த மெம்பரை சேர்க்கறதுக்கு மறுபடியும் உறுப்பினர் சேர்க்கவும். அடுத்து உறுப்பினர் சேர்க்கவங்க பசங்க யாரும் பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் அவங்க சேர்க்கறதுக்கு அவங்க பேர். அதே மாதிரி ஒவ்வொரு மெம்பரும் நீங்கள் 10 பேர் இருக்காங்கன்னா வீட்டில் 10 பேர் சேர்க்கணும். டேட் ஆஃப் பர்த்து, பாலினம் ஆணா பெண்ணாங்கிறது, இனம் இந்தியன், உறவுமுறை உங்கள் பசங்கன்னா பசங்க, ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டு, அந்த மாதிரி இவங்க யாருங்கிறதா உங்களுக்கு என்ன உறவுமுறை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. தொழில், பிரைவேட் ஜாப்பு, அதர்ஸ்னா அதர்ஸு, 0.
ஹஸ்பண்ட் அப்படின்னா என்ன வருமானம் வாங்க 10,000 ருபீஸ் அப்படி போட்டுக்கோங்க. அவங்க ஆதாரோட நம்பரு இந்த லாஸ்ட்டு 12 டிஜிட் இருக்கும் ஆதார் கார்டுக்கு அந்த நம்பர் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணுங்கள். பதிவேற்று உறுப்பினர் விவரம் சேமிக்க முடியும்னா சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு பேரும் நம்ம சேர்த்தாச்சு, மறுபடியும் உறுப்பினர் சேர்க்கவும் சொல்லி போட்டிங்க அப்படின்னா குடும்பத் தலைவரோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஆல்ரெடி பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம நம்ம பதிவேற்றம் போட்டு கிளிக் பண்ணிட்டு அட்டை தேர்வு, அட்டை தேர்வில் தேர்ந்து கிளிக் பண்ணணும். அரிசி அட்டை தான் கிளிக் பண்ணணும். ஏன்னா அதனால நிறைய ஸ்கீம் நமக்கு கிடைக்கும், கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் இருந்தாலும் வரும், மற்றபடி இருந்தாலும் வராது பார்த்துக்கலாம். குடிப்பூர் சான்று தேர்ந்தெடுப்பு செலக்ட் பண்ணுங்கள். தற்போதைய முகவரி ஆதார் அட்டை உள்ள முகவரில் வேறுபட்டிருந்தால் முகவரி சான்று தேவை. உதாரணத்துக்கு இப்போ ஆதார் கார்டு ஒரு அட்ரஸ் இருக்கும், ஸ்மார்ட் கார்டு இப்போ அப்ளை பண்ணும்போது வேறு அட்ரஸ் இருக்கும், இல்லை இதில் இருக்க ஏதாவது ஒரு மின் கட்டண அட்டணம், எரிவாயு கேஸ் புக்கு, சொந்த வீடாக இருந்துச்சுன்னா அதோடய சொத்து வரி ரசீது, பாஸ்போர்ட்டு, இல்லை வீட்டு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்களா, அந்த அக்ரிமெண்ட் ஏதாவது அப்ளை பண்ணணும், ஆனால் அந்த அட்ரஸில் இருக்கணும். அது கரெக்டாக பார்த்து உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை பார்த்து கொடுங்க. சேம் அட்ரஸ் ஆதார் கார்டில் மட்டும்னா ஆதார் கார்டே நீங்கள் அதே அட்ரஸ் பண்ணிடுங்க. எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள், கேஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வராது, அதனால் கண்டிப்பாக கேஸ் இருக்கும். இருந்துச்சுன்னா அதில் யார் பேரில் கேஸ் இருக்குங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தேர்ந்தெடுப்பு இருக்குது அப்படின்னா சிலிண்டர் எத்தனை, ஒன்றுனா ஒன்று, ரெண்டுனா ரெண்டு, அதை வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மேலே செக் பண்ணிவிட்டு பதிவு செய்கிற பக்கம் கிளிக் பண்ணுங்கள். மின்னட்டை விண்ணப்பம் வெற்றிமாக வெற்றிமாப்பட்டது எப்படி குறிப்பு என்ன வரும், இது கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு மெசேஜ், உங்களுக்கு செல்ஃபோன் கொடுத்த நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த நம்பருக்கு மெசேஜ் வரும், அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த ஸ்மார்ட் கார்டு என்னென்ன ஸ்டேஜ் இருக்குன்னு கன்ஃபார்ம் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி செக் பண்ண மாதிரி நம்பரை வச்சு, மின்னட்டை விண்ணப்பத்தையும் நிறைய அறிய அப்படின்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, விண்ணப்ப பதிவு செய்யப்பட்டுவிட்டது. நம்ம 4 ஸ்டேஜ் உண்டு, 2 ஆவண சரிபார்ப்பு, துறைவாரி சரிபார்ப்பு, தாலுகா அவலங்கள் அதிகாரி ஒப்புதல். இந்த 4வது ஸ்டேஜ் வந்தவுடனே என்ன ஒன்றா உங்களுக்கு தாலுகா ஆஃபீஸுக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ண, இந்த பதிவிற பக்கம் அப்படிங்கிறதுல டவுன்லோட், அதை கிளிக் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்ம ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுங்கன்னா விண்ணப்ப பதிவு வந்துருச்சு, இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதில் நீங்கள் இப்போ சேவ் பண்ண நம்பர் எல்லாமே இருக்கும், அதை ப்ரிண்ட் இருந்தால் ப்ரிண்ட் கொடுத்து வச்சுங்க, அப்படி இல்லை அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கிங்க, இது நமக்கு தேவைப்படும். ஒரு வாரம் கழித்து பார்ப்போம். ஆவண சரிபார்ப்பு இருக்குது, உங்கள் புதிய விண்ணப்பத்தைக்கான விண்ணப்ப சரிபார்ப்பு பட்டுவிட துறவாரி பார்ப்பினா ஃபீல்டு வெளில பார்ப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் தாசில்தார் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் உங்கள் ஏரியா கவுன்சிலர் வந்து செக் பண்ணுவாங்க, நீங்கள் கொடுத்தாங்களும் கரெக்டாக இருக்கா, ஃபீல்டு வந்து செக் பண்ணி போது மறுபடியும் செக் பண்ணிங்கன்னா என்ன பார்த்தீங்களா, துறவாரிப்பு முடிஞ்சு பிடிஎஸ் மேனேஜர் கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. இப்போ என்ன ஆகுன்னா இந்த இது நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து என்ன பண்ணுங்கள், தாலுகா ஆஃபீஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டை அச்சிடுபுற நிலையில் செயலில் உள்ளது. இப்போ என்னாச்சு, உங்களுக்கு இந்த அட்டை வந்து ப்ரிண்டில் நிலையில் இருக்குது, நீங்கள் பண்ண முடியுங்களா, உங்கள் இந்த இதை கொண்டு போய் தாலுகா ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும், மெசேஜை கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு உங்கள் அட்டை எல்லாமே தாலுகா ஆஃபீஸ் வந்திருக்கும், கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமாம்,
அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் உங்கள் கடையில் உள்ள நம்பர் எல்லாமே இப்போ உதா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இல்லை மதுரை அந்த மாதிரி இருக்கும், அந்தந்த டிஸ்ட்ரிக்டை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் உள்ள தாலுகா வளங்கள் நம்பர் இருக்கும் அவங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டிங்கன்னா கார்டு வந்துருச்சுன்னா கூப்பிட்டு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், கன்ஃபார்ம் ஆகிட்டுனா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், அந்த மெசேஜை கொண்டு போய் காட்டினீங்கன்னா கார்டு உங்களுக்கு தாலுகா ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க. தேங்க்ஸ் டு ஆல்.